கண்டினியூ. எத்தனையோ குழந்தைகளை நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் எனக்கு தெரிந்து என்னென்ன பசங்கள், என் தங்கச்சி வீட்டு பசங்கள், அவங்களுக்கு பிறந்த பசங்கள் எப்படி இருக்கிறார்கள், அந்த குழந்தைகள்லாம் எப்படி வாடுகிறார்கள், என் பேத்தி பிறந்த புள்ள கொள்ளு பேரன் இவ்வளவோ தூக்கி விட்டேன். இந்த குழந்தைகள் நானும் சிறு வயசில் வாழும்போது நான் என்னுடைய சிறு வயசு காலத்தில் சட்டை போட தெரியாது, எப்படி இருக்கணுங்கிறது ஒரு தெரியாது, தூதுவாரி தெரியாமல் நாங்கள்லாம் வாழ்ந்தோம். இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இப்போ இருக்கிற குழந்தைகள் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிகிற விஷயம்லாம் அந்த காலத்தில் எங்களுக்கு தெரியாது, செலவு பண்ண தெரியாது, சட்டை போட தெரியாது. இப்போ உள்ள பசங்கள்லாம் பார்க்கும்போது அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது காலம் மாறிக்கிட்டே வருது. இப்போ உள்ள காலத்துக்கும் அப்போ உள்ள காலத்துக்கு வித்தியாசம் இருந்தால் இருக்க இருக்க காலம் இப்போ என் தங்கச்சிக்குள்ள இருக்குது, அது வாழ்ந்தது எப்படி, அவனுக்கு குழந்தை பிறந்தது அந்த புள்ள வாழ்றது எப்படி, அவனை கஷ்டப்பட்டு தாய் இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு பசங்களுடைய பசங்களை நம்ம புள்ள எப்படி வளர்க்கணும், நம்ம இப்படி போகணும், நம்ம பிள்ளை இப்படி தான் செய்ய வளர்க்கணும் போகணும்னா இப்படிதான் ஒவ்வொன்றும் காலகட்டத்தில் மாறி மாறி குழந்தைகள் ஒவ்வொரு விதத்தில் ஒன்று ஒன்று இருக்குது. அப்போ எங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியாது. இப்போ செருவுக்குள்ளே ஐந்து ஒரு விவரம் தெரிந்து விட்டால் அந்த குழந்தைக்கு தெரிகிற ஒரு விவரம் யாருக்கும் தெரியாது. அப்போ செல்ல இப்போவும் செல்ல எடுத்து எனக்கு என்ன ஆன் பண்ணுறது எப்படி போகிறதுன்னு தெரியாது. இப்போ இன்னைக்கு பிறக்கிற புள்ள என்னது அதை தட்டி பார்க்குது எப்படி இப்படி என்னென்ன தெடுக்கலாம், அப்போ விஞ்ஞானம் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. அப்போ இருந்த காலம் நாங்கள் தான் எங்கள் காலத்தில் விஞ்ஞானம் எப்படி இருந்தது, இப்போ விஞ்ஞானம் மாறி போச்சு. இப்போ குழந்தைகள்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதாக தெரிகிறவங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ காலமும் வேறு, அப்போ உள்ள குழந்தைகள் வேறு, நான் பார்த்த குழந்தைகள் இப்போ ஒவ்வொன்றாக மாறி 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 வருகிறது. இப்போ என் கொள்ளுக்காரன் இருக்கிறோம், என் கொள்ளுக்காரங்களால் எப்படி வாழ்வாங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் அவனுடைய வாழ்க்கை இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தை தெரிஞ்சுப்போம். இப்போ உள்ள பசங்கள்லாம் அந்த மாதிரி தான் துருதுருப்பாகவும் ஆரோக்கியமாக இருக்காங்க. ஆனால் என்ன செய்யறோம் ஏது செய்யணும்னு ஒரு திருமணம் அப்போ உள்ளவனுக்கு மூலதர்கள், இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அப்படி கிடையாது. எல்லாம் இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு நல்ல முறையில் தான் ஒவ்வொன்றையும் நான் ஒவ்வொன்றையும் பார்த்தேன், ஒவ்வொன்றும் என் வயசுக்கெல்லாம் பார்த்து விட்டேன். இன்னும் பார்க்க வேண்டியது நான் கொஞ்சம் இருக்குது, அதையும் முடிப்பேன். அது எனக்கு யார் 84 வயசு வரைக்கும் வாழ்வேன், 84 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருப்பேன். இந்த 84 வயசுக்குள்ள நடமாட்டம் இருப்பேன், துணிமணி எனக்கு யாரும் துவைச்சப்படுவேன், என்னோடய துணிமணியை நானே துவைப்பேன், நானே சமைச்சு சாப்பிடுவேன், எல்லாமே பார்ப்பேன், யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். இப்படியே வாழ்ந்து இன்னும் கொஞ்சம் காலத்தை ஓட்டி விடுவேன். அந்த தைரியம் எனக்கு துணிச்சல் எல்லாமே இருக்கிறது.